போச்சம்பள்ளியில் நினைத்ததை நிறைவேற்றும் அபூர்வ பிரம்மகமலம் பூ பூத்து குலுங்கியதை அடுத்து ஊதுபத்தி ஏற்றி வணங்கி வழிபாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த முல்லைநகர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவர் தனது வீட்டில் சுமார் 5 வருடமாக பிரம்மகமல பூ செடியை வளர்த்து வருகிறார். ஆண்டுக்கு ஒருமுறையும் இரவு நேரங்களில் மட்டுமே பூக்கும் தன்மை கொண்ட இந்த பூக்கள் தற்போது பூத்து குலுங்குகின்றன. இரவு சுமார் 11 மணியளவில் பூத்த அதிர்ஷ்ட பூக்களின் வாசம் வீடு முழுவதும் நிரம்பியது. வீட்டில் இருந்தவர்கள் கதவை திறந்து பார்த்தபோது வீட்டின் வெளியே வராண்டாவில் வைத்திருந்த பிரம்மகமலம் செடியிலிருந்து 4 பூக்கள் பூத்திருந்தன. இதை கண்ட விஜயலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் ஊதுபத்தி ஏற்றி பயபக்தியுடன் வணங்கி தங்கள் குறைகளை நீக்கி வேண்டிக் கொண்டனர். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் ஆர்வமுடன் பார்த்து இந்த பூவை தொட்டு கும்பிட்டு வணங்கினர். இந்த மலர் மலரும் போது நாம் என்ன நினைத்து வேண்டினாலும் அது கண்டிப்பாக நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது.